கதவு திறந்து தான் இருக்கு, வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். பாத்ரூம் கிளீனிங்? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான் சார். இது 5 ஸ்டார் ஹோட்டல், அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம். ஆமா, அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தான். நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா. சார், அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், அதான் கலர் சொக்கை எல்லாம் போட்டிருக்கேன். எம்ஏ வரைக்கும் படிச்சவனா? அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவ. போ, கிளீன் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைச்சுக்கல. நான் நினைக்க மாட்டேன், சுத்தமா கிளீன் பண்ணு. போ. நல்ல காலம், ஜோதிட வார இதழ், ஆசிரியர் புலியூர் பாலு. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கிறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார். கிளீன் பண்ணிட்டேன், உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அரை என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு தல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கு சார்? 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற, பல்பொடி சோப்பு சீப்ப போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிருச்சு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிரும். தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அது விட மாட்டேன்ற? வாங்க சார், செக் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க, என்னைக்காவது திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சு ரொம்ப ஆபத்தா இருக்கும்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது? பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே, நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிடறதுக்கு? நோ நோ, ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஆஹா, ஒன்னு பண்ணுங்க, பாதாம் கீரல் ஒரு 2 அனுப்புங்க. ஒண்ணு இப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொருத்தர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்குவாரு. ரைட்டு, தேங்க்யூ மேடம். பீரோல மனுப்பர் சேர்த்திருக்க, அடிச்சுட்டு போடாதடா, டே கதவை தரடா. மெத்த சடியில வைரம் வைரம் வச்சிருக்கேன்டா. டே கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன். ஓ, கைகாலம் நல்லா தான் இருக்குது, பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல, எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட நீ ஒண்ணு, நேத்தான் ஜெயில இருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான். போய கும்பிடுறானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடுங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆட்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க, 3 பொம்பளைங்க, அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழிலை பார்க்காம சினிமாவில் என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே, எல்லாம் தலைவிதியா. அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில் நடிக்க. போய கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி, நானும் உன் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களை தான் சார்? நானா சார். வாங்க, வாங்க.
சொந்த ஊர் விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுனே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண. திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அரை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்ன? ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல, சாப்பிடுறேன், சாப்பிடுறோம். கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல எறிதுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க, அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னே, என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்னை மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வெல்சும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போயா? எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். யோ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. யோ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு, சாப்பிடு. கொஞ்சமா மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம் உட்கார்ந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாம பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன், பரவாயில்ல. இதுக்கு தாயா என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது? இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்தா இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். இனிமே அப்படி பிகே பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார், என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். புரியா நான் சொல்றேன், 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு 1 மாசத்துக்கு வேலை வாங்கணும். நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஓட்டலை பார்த்து ஒன்றே நான் ஓட்டல்னு சொல்றேன். யோ, கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா, காலம் காத்தால தகராறு பண்ணாதய்யா. நான் பிள்ளை குட்டிக்காரன் ஐயா, மீட்டரை பாருயா, 28 ரூபா 40 காசு ஆச்சு. 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க, 20 ரூபாய குடியா போதும். இந்த பாரு தம்பி,
காதுல கடுக்கம் போட்டிருக்கேன், குண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பாத்துட்டு என்ன சிலுபானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேணான பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ நாயா என் வயத்துல அடிக்கிற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரியா, காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப மணி 8 ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன். மீட்டர்ல 20 to 40 காசு ஆகாதையா? யோ, என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டகாம்பாளையம், அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேற்று ராத்திரிதான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, தப்பூஸ் இருக்கு. இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடானா, இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்கே இங்கன்னு சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற? யார் அப்பா நீ சம்பாத்தியம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன என்ன எழுத்து வாங்க நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, என்னவா என்ன தகராறு ஏதுன்னு வந்த உடனே இவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு பாத்தியா? அவர் பெரிய மனுஷனா, நீ பெரிய மனுஷனா? ஐயோ, உன்கிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா? நல்லா.